வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி அன்பர்சி கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் மூணு முட்டை சேர்த்துக்கிறோம். இந்த முட்டையை வந்து பாத்திரத்தில் வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த முட்டையை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்க் வச்சு கையாலேயே நல்லா அடித்து எடுத்துங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள் முட்டை நல்லா அடித்து பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அடுத்தது இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம கால் கப் எடுத்துருக்கோம். கால் கப் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளவுதான். நம்ம ஆஃப் பண்ணிட்டு பீட்டரை வெளியில எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இது கூட நம்ம அரை கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 125 கிராம் அளவுக்கு நீங்க வந்து மைதா எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். மூணு முட்டைக்கு இது சரியான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து இதை அப்படியே நம்ம கேக் கூட ஊற்றலாம். நான் வந்து கலர் சேர்த்து தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்க போகிறேன் நான். பாருங்கள், எல்லோ கலர் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கேக்கு மாவு ரெடி ஆகிட்டு அடுத்தது கேக்கு ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கோம். இந்த ட்ரேயில் வந்து ஆயில் தேய்ச்சிக்கிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாவை வந்து அந்த ட்ரேயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவை ட்ரேயில் சேர்த்துட்டோம் பாருங்கள். சேர்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு தட்டு இப்படி கீழே தட்டிக்கணும். பாருங்கள், இப்போ தட்டியாச்சு, பபிள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து மாவோட அளவு வந்து ஆஃப் அளவு தான் இருக்குது. பாருங்கள், பாதி தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கடாயை வந்து அடுப்பில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ அது மேலே எடுத்து இந்த மாவை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுறோம். அப்படியே இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து திறந்து பார்க்கலாம். நான் வரும்போது கேக்கு உப்பி வந்து மூடியிலெல்லாம் ஒட்டிடுச்சு. அதனால நான் அதை எடுத்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக உள்ள மூடி வேற மூடி வச்சு மூடுறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து கேக் வந்து நல்லா வெந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு குச்சியில். இப்போ இந்த கேக்கை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிட்டோம். ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிடுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ மாற்றிட்டு இது வந்து மேலே இருக்க பட்டர் பேப்பரை நான் எடுத்துடுறேன் பாருங்கள். பட்டர் பேப்பரை எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது கேக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கேக்கை நான் அப்படியே திருப்பி வச்சிடுறேன் பாருங்கள். பாருங்கள், மேலே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. கேக்கு வந்து ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக அப்படி ஒரு ஸ்பாஞ்சாக இருக்குங்க. கேக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கேக்கு வந்து மேலே ஒரு ரவுண்ட் மாதிரி வந்திருக்கிறது வந்து இந்த மூடியை இப்படி மூடி வைக்கும்போது அது உப்பி வந்துட்டு அந்த மூடி மேலே லைட்டாக ஒட்டிடுச்சு. மற்றபடி கேக் எதுவுமே ஆகலைங்க. கேக் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சாக இருக்குது. நான் இப்போ அழுத்தும் போதே உங்களுக்கு தெரியும், கட் பண்ணி வாயில் போட்டாலே கரையும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க கேக்கு. சூப்பராக கேக் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த கேக்கு மேலே நான் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேங்க. அதை ஆனால் இப்போ நான் வீடியோவில் காட்டலை. கேக் வரைக்கும் தான் காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து அது லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு பைப்பிங் ஜெல் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுருக்கோம். இது காமிச்சோன்னா பெரிய வீடியோவாக வரும். அதனால் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.